வணக்கம். பாவமுனை உள் தொடர்பு. இந்த பதிவில் பாவமுனை உள் தொடர்புன்னா என்னன்றதை பார்க்கலாம். பாவத்தொடர்பு, அதிலிருந்து மேம்பட்ட நிலை பாவமுனை தொடர்பு, அதிலிருந்து சற்று மேம்பட்ட நிலையே பாவமுனை உள் தொடர்பு நிலை. துல்லியத்தை நோக்கி நாம் செல்லும் பொழுது நாம் நுண்ணிய கணிதங்களை பகுத்து கூறிக்கொண்டே சென்றால்தான், பகுத்து கொண்டே செல்லும் பொழுது தான் துல்லியத்தன்மை நமக்கு இன்னும் துல்லியமாக கிடைக்கும். அதற்காகவே இந்த பாவமுனை உள் தொடர்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. இந்த பாவமுனை உள் தொடர்பு அப்படின்னா, ஒரு லக்னம் மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் அதனுடைய உப நட்சத்திரமான கேதுவின் பாதத்தில் அமைகிறது அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். கவனமாக கவனிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், மேஷ லக்னத்தில் அது அமைந்த நட்சத்திர பாதம் அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை நம்ம 9 உப நட்சத்திரமாக பகுத்துள்ளோம். அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா 9 உப நட்சத்திரமாக பகுத்துள்ளோம். அந்த 9 உப நட்சத்திரங்கள் என்னென்னா, அஸ்வினியில் அஸ்வினியின் அதிபதி கேது. அந்த அஸ்வினியில் வந்து பார்த்திங்கன்னா கேது முதல் உப நட்சத்திரம், இரண்டாவது உப நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினியில் சுக்கிரன், அடுத்தது மூன்றாவது உப நட்சத்திரம் அஸ்வினியில் சூரியன். இந்த மாதிரி காலச்சக்கர திசையில் அந்த இருக்கு இல்லைங்களா, விம்சோத்திரி திசை, அந்த வரிசையாக அதன் அடிப்படையில் 9 கிரகங்கள் வரும். இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது முதல் பாவம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி கேதுவின் உப நட்சத்திரத்தில் அமைகிறது. ஏறக்குறைய இதனுடைய 5வது பாதமும், அதாவது 5வது பாவம்னு பார்த்தீங்கன்னா வைங்க, அது பாருங்க மக நட்சத்திரம் சிம்மராசி. அந்த மக நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேதுவின் நட்சத்திரத்தில் தான் வருது இல்லைங்களா. அந்த கேதுவில் உப நட்சத்திரம் ஏறக்குறைய நமக்கு கேதுவாகவே அமைதுன்னு வச்சுக்கலாம். 9வது பாவம் அது பாருங்கள் மூல நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரம் தனுசு ராசி, அதில் வந்து அதனுடைய உப நட்சத்திரமும் கேதுவில் அமையுது அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இந்த பாவமுனை உள் தொடர்பு அப்படின்றது பாருங்க, உப நட்சத்திர அதிபதி 1வது பாவத்திற்கும் கேதுவாக அமைகிறது, 5வது பாவத்திற்கும் கேதுவாகவே அமைகிறது, 9வது பாவத்திற்கும் கேதுவாகவே அமைகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 1, 5, 9 இந்த 3 பாவங்களும் பாவமுனை உள் தொடர்பில் உள்ளன. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது எல்லா இதுக்கும் இதே மாதிரி தான் வரணும்னு இல்லை. ஏன்னா பாவமுனையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாவமுனை உள் தொடர்பில் பார்க்கும் பொழுது அது கிரகங்கள் சில மணி துளிகள்லேயே அது மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தொடர்ந்து மாறுறதுனால துல்லியமான பலன்களை பார்க்கும் பொழுது பாவமுனை உள் தொடர்புகளை பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ 1வது பாவம் பரணி நட்சத்திரம் சுக்கரன் அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்குனாலும் சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 உப நட்சத்திரங்கள் இருக்கும். அதன் அடிப்படையிலும் அதே இது அந்த பாவங்கள் சிம்மராசியில் வரும்பொழுது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் தான் அந்த இது இருக்கணும்னு இல்லை. அது வந்து பாருங்கள் ஒரு சில நேரங்களில் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் இருக்கலாம். ஆனால் உப நட்சத்திர அதிபதிகள் 12 பாவங்களுக்கும் 12 விதமாக இருக்கும். அதில் ஒரே மாதிரியாக உள்ள உப நட்சத்திரங்கள் தங்களுக்குள் ஒரு தொடர்பை கொண்டிருக்கும். அந்த தொடர்பே பாவமுனை உள் தொடர்பு என்கிறோம். நன்றி.